நம்ம ஊருக்காரன் ஹோட்டல் இங்க இருந்து ஆரம்பிச்ச வண்டிதான். இந்த ஹோட்டல் ஓனர் யார்? நான் தாங்க. பேர் என்ன? மாயாண்டி. மருதன் போட்டிருக்கு. காமன் ஜனங்களை கவர் பண்றதுக்காக சும்மா நாச்சுக்கும் வச்சேன். ஹோட்டல் ஆரம்பிச்ச எத்தனை நாள் ஆகுது? ஒரு 2.5 வருஷம் இருக்குங்க. ஒரு நாளைக்கு என்ன வரும்? கிச்சன்ல இருந்து புகை வரும். வருமானம் என்ன வரும் கேட்டா? ஒரு 111 ரூபா வந்தா பெருசுங்க. எத்தனை பேர் இங்க வேலை செய்யறாங்க? 10 பேரை வேலைக்கு வச்சேன், ஆனா 5 பேர் தான் வேலை செய்யறான். மிச்சம் 5 லீவ் போட்டுறாங்க. ஆமா, சுத்து முத்தும் பாத்துட்டு இவ்வளவு கேள்வி கேக்குறீங்களே, நீங்க யாருன்னே சொல்லலையே, உங்களுக்கு என்ன வேணும்? நானா? இன்கம் இல்லையா? இல்லையா, இரு, எனக்கு இன்கம் குறைஞ்சு போச்சு, ஒரு அவிச்ச முட்டை வேணும்னு சொல்ல வந்தேன். ஒரு அவிச்ச முட்டை வேணுமா? நான் என்னமோ இன்கம் டாக்ஸ் ரைடு நினைச்சு வேலை வேலை போயிட்டேன். ஒரு சிங்கிள் அவிச்ச முட்டாய். இந்த பார்வையா இருக்கு. என்ன கிளம்பிட்ட? கிளம்பணும்னு தோணுச்சு, கிளம்பிட்டேன். ஏன் தோணுச்சு? தோணுனா தாங்க கிளம்ப முடியும். என்ன ரொம்ப நேரமா குறுகுறுன்னு பாக்குற? இல்ல, நீங்க தானே பாத்தீங்க. இப்ப நீங்க உட்காந்து சாப்பிடுற முடியாது. ரொம்ப அக்கடியா இருக்கு. நாளைக்கு வரப்பு வாக்க உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன். அண்ணனுக்கு முந்தைய மாதிரி முடியல தம்பி. காலையில 50 லிட்டருக்கு மேல செல்லல, மத்தியானம் 80 முட்டையே தாண்ட மாட்டேங்குது. நான் அந்த கவலையில இருக்கேன். இம்சை பண்றியாப்பா? உனக்கு 80 முட்டைங்கிறது அவ்வளவு கொஞ்சமா? இப்ப நீங்க சாப்பிடுற யாரு காப்பாத்த வரமாட்டா? உடனே எங்க பாரு, சாப்பிடுறா, சாப்பிடு, சாப்பிடு. போதுமாடா சாமி, வேதனைத்தான் வாழ்க்கை என்றால் தாங்க அது ரொம்ப நன்றியா. நீ பாடுறத நிறுத்த சொன்ன, ஆற்றுறத இல்ல. பெரிய தங்க பதக்கம் சிவாஜி இவரு. என்ன கன்றாவி இது? ஆத்து மணல் மாதிரி கரகரன்னு அரைச்சிருக்கிற, நல்ல நைஸா பஞ்சு மாதிரி பிசு பிசுன்னு அரைக்கணும், அப்பதான் இட்லி உப்பு. ஆமா, உப்பு. ஏதா இங்கதான் கிரைண்டர் இருக்குல்ல, இதுல விட்டு ஆட்ட சொல்லாமல? தேவையில்லாம ஆட்டு உரல விட்டு ஆட்ட வரீங்களே, நியாயமா அது? கையெல்லாம் வலிக்குது சார். கடையை அடிச்சு நொறுக்கும் போது வலிக்கலையோ? நீ கெட்ட கேட்டுக்கு கிரைண்டர் வேறையா? கை வலிக்க வலிக்க அரைச்சாதான் உனக்கு காசோட மதிப்பு தெரியும், உன் கடனும் அடையும். உனக்கே தெரியாம பெத்தது. அங்க பாடுறா, என் ஜாட அப்படியே ஜாஜ்வல்யமா இருக்குது. அங்கதானே இருக்குது. என்ன நக்கல? நீ கல்லூரல் வேலையை கவனி,
நான் கல்லாப்பட்டியை கவனிக்கிறேன். நீங்க போங்கப்பா, இவனை நான் பாத்துக்கிறேன். தோசை ஏமா, எந்த ஊருமா? சூளூர்பேட்டை. சூளூர்பேட்டையா? ரொம்ப பேமஸ் ஆச்சே. ஏமா கூட வச்சுக்கிறியாமா? செருப்பு இல்லமா, இட்லிக்கு பக்கத்துல கூட சட்னி சாம்பார் ஏதாச்சும் வச்சுக்கிறான்னு கேட்டேன். இதுக்கு போய் இவ்வளவு கோவப்படுற? இவ்வளவு கேவலமான உடம்போட ஒரு ஆளை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. என்ன பசிக்குதா? சாப்பாடு வேணுமா? டப்பு இருக்குதா? இதுக்குதான் தான் கேட்டேன். அதுக்கே தூக்குற? அதான் டேபிள் தெரியுதா கண்ணுக்கு? இதுல ஒண்ணும் குறைச்சல பாத்து போ. ஏ சார், நீங்க என்ன இங்க சாப்பிட வந்தீங்க? என்ன வேணும்? இட்லி இருக்கா? இட்லி இருக்கு, சட்னி இல்ல. தோசை இருக்கா? தோசை இருக்கு, சாம்பார் இல்ல. பூரி இருக்கா? பூரி இருக்கு, கிழங்கு இல்ல. பரோட்டா? பரோட்டா இருக்கு, குருமா இல்ல. வடை இருக்கா? வடை இருக்கு, ஆனா அதுல ஓட்டல்ல. சூடா வேற என்னதா இருக்கு? சூடா அடுப்பு இருக்கு, அதுல நெருப்பு இருக்கு. முதல்ல அதை கொண்டா. ஏன் தீ குடிக்க போறீங்களா? கோவப்படாங்க சார், சும்மா தமாத்துக்கு சொன்னேன். உங்களை உற்சாகப்படுத்தி ஊட்டி விட்டாங்க. ஏன் அப்படி? ஆமா, ஒரு கால் இட்லி கால் தோசை போதுமா? கடையில இருக்கிற எல்லா ஐட்டத்தையும் கொண்டா. எல்லா ஐட்டமும் வேணுமா? முழுங்கறதுக்கா மோப்பம் பிடிக்கிறது? அனுப்புங்க. அகட்டுண்டா தம்பி ராஜா, நடராஜா பெருவா பொங்கையா. சார், எத்தனை இட்லி எத்தனை பூரி சார்? சாம்பார் ஊத்து. சாம்பார் பில்ல போட சொல்லு. பில்ல அட நாரப்பழுதா? அரை இட்லிக்கு அஞ்சு ரூபாய் இலையாடா? என்ன நடக்குது அங்க? என்ன அருவம் புள்ள மாதிரி ஒரு ஹோட்டலே காலி பண்ணிட்டேன். ஆமா, இதெல்லாம் எங்கிட்டு போச்சு? என்னது பேப்பசில தெரியுதா? வாங்கினது ஒரு இட்லி, அதை ஊட்டி வரீங்களாக்கு. ஒன்றரை குழு அதுக்கு ஓட்டலே காலி பண்ணிக்கிட்டு இருக்காவே. நீங்க கரும்பு தோட்டத்தை அழிக்கிற காட்டான மாதிரி இருந்துகிட்டு காலி இட்லி அரை இட்லி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கியா? இந்திரமலா, சரி இந்திரமலா, சரி எழுதிப்போம். போலியா போடாமலியா எழுதிப்போம். இட்லி சாப்பிட இட்லி போடா. அசிங்கப்படுத்திட்டாங்களே. போராளி, ரெண்டு எருமையும் ஒரு இட்லி ஒரு வடையும் தான் நின்றுருக்காங்க. ரெண்டுக்கு ரெண்டு ரூபா வாங்கிக்க. ஏண்டா, இவங்களோட சைஸுக்கு இவங்க பில்லோட பிரைஸ் ரெண்டு ரூபா தானே? எடுங்க எடுங்க. என்ன மூஞ்சி எல்லாம் ஒரே சாம்பாரா இருக்குது? சாம்பார குளிச்சிங்களா இல்ல சாம்பார்லயே குளிச்சிங்களா? நாங்க யார் தெரியுமா? யாரு? ஹெல்த் இன்ஸ்பெக்டர். ஹெல்த் இன்ஸ்பெக்டர்? ஆமா, சாம்பார்ல பள்ளி கிடந்துச்சு. பாத்து கிடந்துச்சு. பள்ளி பாச்சாவா? அதே பக்கிடந்துச்சு. சர்வர் பண்ண வேலைக்கு 2000 ரூபாய் அபராதம். 2000 ரூபாய் அபராதமா? இல்ல, கடை சீல் வச்சிருவோம். ஐயோ, அப்படி எல்லாம் ஒண்ணும் செஞ்சிடாதீங்க. அபராதத்தை கட்டிடுறேன். இது தெரியாம என்னென்னமோ பேசிக்கிட்டோமே. பாக்கியராதா வராங்க? வரமாட்டேன். அப்ப அங்க இருந்தே கேளு. ஏற்கனவே 10,000 ரூபாய் பாக்கி, இப்ப இவங்களுக்கு அழுத 2000 ஓம் கணக்குலதான் ஏத்த போறேன். ஒரு வடது இங்க இருக்க, அங்க இருந்து வந்துட்டேன். முதலாளி, ஒரே ஒரு மெது வடத்து இருக்கா? ஒரு 1.5 ரூபாய் வாங்கி அந்த பாக்கிட்ட. மெது வடையா தின்ன? ஆமாவோட சாப்பிட கூடாது. சில்லற எடு. காசுதானே எடுக்கிறேன். ஏமாத்துக்கு ஓடுறாயா? எல்லாருமா போய் பிடிங்கயா, போங்க வேமா போலியா.
போங்கயா போய் பிடிங்க, போய் பிடிங்கயா, போங்கயா பிடிங்கயா, பிடிங்க பிடிங்கயா. யா பில்லே முதல்ல அவன போய் தூக்கு. நான் புள்ள நீ மன நான் பாத்துக்கிறேன். நான் சாப்பிட்ட அப்புறம் அனுப்பிருக்கல, போய் வேலை வேலை பாருங்க. என்ன இவன் குள்ளனை தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கான்? ஆமா முதலாளி, நான் நினைக்கிறேன். என்ன நினைக்கிறேன்? ஒருவேளை இவங்கிட்டையும் பில்லு கிட்ட பணம் இருக்காதோ? என்ன இருக்காதோன்னு என்னையே கேக்குற? அட பாவி, உன்னால எனக்கு இப்ப 3000 ரூபாய் நஷ்டமாயி போச்சு. டாய், உன் பழைய பாக்கி 12000த்தோட இந்த 3000த்தையும் உன் கணக்குல ஏத்துற. இன்னில இருந்து ராப்பகல மாங்கு மாங்குன்னு உழைச்சு இந்த கடனை நீ கழிக்கிற. ஆஹா, நேக்க உள்ள பழம் பார்த்து ஆள் நிக்கிறானே, பயங்கரமா பசிக்குதாடா, கையில வர காசு இல்லையே. இப்ப எப்படி சாப்பிடுறது? கரெக்ட், உள்ள இருக்க சாப்பாட்டுல ஒவ்வொன்னையும் ஒரு சாம்பில வாங்கி அத 3 பர்சல் ஆக்கி ஒன்ன சாப்பிட்டு ரெண்டையும் பொண்டாட்டி கொண்டு கொடுத்த வேண்டியதான். துணிஞ்சு இறங்கடா மாட்டேன். உள்ள போய் இந்த பிள்ளைய கூட தனியா உட்கார வச்சு சாப்பிட வச்சு அனுப்பலனா என் பேரை மாத்திக்கங்க. இப்ப பாருங்க திறமைய. இந்த பாப்பாவுக்கு ஒரு ஃபேமிலி தோசை கொண்டா எனக்கு. உங்களுக்கு தள்ளி வையா தூக்குது. அதாவது 20 ஊத்தப்போ, 40 ஆனியன் தோசை, ஒரு 36 பொங்கல், ஒரு 20 இட்லி. அப்படி பல்கா பார்சல் கட்டி கொண்டு வா. வீட்டுக்கு கொண்டு போய் நானும் என் பொண்டாட்டியும் ஒரு மூலையில உட்காந்து கட்டு 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 என கட்டி குளிக்கிறோம். ஓகே, வாங்குற இடத்துல ஒன்னே மாதிரி மகிழ் வலிக்கும்டா. சொல்ற மாதிரி போண்டாக்கு வந்து பொசை கட்டப்பல. அட என்ன திடீர்னு பாப்பா போலீஸ் ஆகி உட்கார்ந்து இருக்கு? என்ன பார்த்தா பாப்பா மாதிரியா தெரியுது உனக்கு? இல்லங்க, ஒரு யூனிஃபார்ம் போட்டுக்கிற போலீஸ் ஆபீசரை பார்த்து எவ்வளவு தைரியம் தான் உமா கொடுப்படா நீ? ஐயோ உமா, நான் உங்களுக்கு குடுக்கலங்க, அந்த பாப்பா கொடுத்தங்க. ஐயா சொல்ற நீ? போதும்மா போதும். இந்த பார், ஹோட்டலுங்கிறதுனால தான் உன்னை உயிரோட விடுறேன். வெளிய வர, நீ தின்னதுல நான் வெளில எடுக்கறேன். வெளிய வரையா? சாப்பிடலாம்னு வந்தேன், மூடே அவுட் ஆயிடுச்சு. ஐயோ ஐயோ, எல்லாம் இந்த தலை எடுத்து வேற பக்கம் போயிருச்சு. ஹலோ, உன் வீட்டு புள்ளை நீ அடிச்சிக்க உதச்சிக்க கண்டிச்சிக்க, ஆனா ஊரா வீட்டு புள்ளைய மிரட்டுன இதுதான் உனக்கு கெதி.